ரைஸுங்க ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாமல் சிக்கன் மோமோஸ்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஈவினிங் டைம்ஸ்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடறதால நாங்கள் ஒரு என்ன ஒரு 1.5 வருஷமா வரேன். இங்கே டிக்கா நல்லா இருக்கும், டிக்கா ரைஸ் நல்லா இருக்கும். நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கே கே நகர் வாக்கர் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை 678 ஹோட்டலில் தான் இருக்கும். எஸ், 678 இந்த ஹோட்டல் பேர் அதுதான். பிகாஸ் இந்த கே கே நகரோட பின்கோட் வந்து சென்னை 678, அதனால் நம்ம இன்னைக்கு அந்த ஹோட்டலில் தான் இருக்கும். அங்கே தான் இன்றைக்கி வீடியோ சொல்லி போகிறோம், ரிவ்யூஸ் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தந்தூரி சிக்கன் டிக்கா, அப்புறம் சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் இருக்குது, அப்புறம் சிக்கன் மோமோஸ் இருக்குது, அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் ரைஸ் இருக்குது. இப்போ செஷ்வான் ரைஸ் அவைலபிள், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, மிக்சட் ரைஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இந்த ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா? எல்லாம் பிஸ்னஸும் பண்ணி பார்த்துட்ருந்தோம், எதுவும் சக்ஸஸ் ஆகலை. எல்லாம் பெருசு பெருசாக பண்ணி எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. சரி, அதெல்லாம் சரி, வீட்டில் இருக்கப்பறம் கேட்க முடியாது. சரி, நம்ம ரோட்டில் இறங்கி போதை சின்னதாக ஆரம்பித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். எத்தனை வருஷமாக? 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. போயிட்டு இருக்கு. மட்டன் ரைஸு, பார்பிக்யூ டிக்கா, மோமோஸு, அப்புறம் சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், கார்லிக் சிக்கன், அந்த நான் ரொட்டி, கிரேவி ஐட்டமு எல்லாமே. ப்ரைஸ்லாம் எப்படி? எல்லாம் நார்மல் 90 தான். ஆனால் எல்லாமே வந்து எது ஃபாஸ்ட் ஃபுட் ரைஸ் கிடையாது, எல்லாமே பாஸ்மதி ரைஸ் தான். ஆமாம், எல்லாமே 92 தான் நான் வாங்குறது எல்லாமே. அப்புறம் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக சாப்பிடமோ அந்த குவாலிட்டியாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி வேற எதுவும் பிரான்ச் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இந்த பள்ளிக்கரணையில் ஒன்று இருக்கு, அப்புறம் அவரோட ஏஎஸ்சி ஹாஸ்பிட்டல், கேக்கணும் ஏஎஸ்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒன்று இருக்கு. இப்போ வர 13th வந்து ஒரு சின்ன இது ஒன்று திறக்கிறேன். ஆமாம், நாங்கள் என்ன காசு தேட்டர் பக்கத்தில் 11ஆம் தேதி நைட்டு கடை சேர்த்து திறக்க போகிறேன். நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஆமாம், நைட்டு கடை ப்ளஸ் வந்து 4 AM பிரியாணி சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். 4 AM பிரியாணி பிரியாணி கடை கண்டிப்பாக வரும். மொத்தமாக எத்தனை பேர் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க? 12 பேர். நம்ம வாங்குறது தான் சிக்கன் எல்லாம் நார்மலாக வீட்டுக்கு வந்துடும். மல்லி சாமா காலில் 2 hours வேலை இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் இவங்களே இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இருந்தாங்க. கொஞ்சம் பேமெண்ட் இஷ்யூ இருந்தனால அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். அது எல்லாமே இருந்தது. மறுபடியும் இப்போ கொஞ்சம் எடுத்துட்டு வரும். எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போ கொஞ்சம் எடுத்துட்டு வரணும். இங்கே உங்கள் கடையில் வந்து மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள்லாம் என்ன? ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் அதனால 150 ஃப்ரைட் ரைஸ் போவோம். 22 கிலோ தாராளமாக போவோம். 22 கிலோ ஒர்க்கிங் டேஸ்லாம் எப்படி? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஈவினிங் 6 o'clock. 6:30 ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கும். நைட் 11:30 வரையும். சண்டே எப்பவுமே ஹாலிடே. சண்டே எப்பவுமே இல்லை, சண்டே மட்டும் இருக்கும். ரொம்ப நன்றி கார்த்தி. ரொம்ப தேங்க்ஸ். சென்னை 6:70 கடைக்கு டெஃபினட்டாக எல்லாமே வாங்க. உண்மையிலுமே ரைஸ் இங்கே வேறு லெவலில் இருக்கும். நான் ரொம்ப நாளாகவே இங்கே கஸ்டமர் தான். அந்த ஆயில் அந்த ஆயில் பேஸே இருக்காது. உங்களுக்கு இந்த ஜீரணம் ஆகாமல் அந்த மாதிரிலாம் அந்த வாப்பிளிக்கெலாம் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஹீட் ஆகும்.